அப்புறம் உங்ககிட்ட ஒரு சில ஃபீட்பேக் கேட்டேன், அடுத்து என்ன விஷயங்கள் பகிரலாம் சொல்லி. நிறைய பேர் எனக்கு கொடுத்த கமெண்ட் வந்து கிராம சபையோட சட்ட விதிகளை நீங்க வீடியோவா போடுங்க, இன்னும் பெட்டரா இருக்கும், அதிக பேர் அதை லேர்ன் பண்ணுவாங்க, படிக்கிறதை விட வீடியோ பாக்குற பார்த்தா எங்களுக்கு நல்லா புரியும்னு சொன்னீங்க. அதனால இன்னைக்கு வந்து நான் உங்களோட ஒரு கிராம சபையோட ஒரு வீடியோ வந்து சட்டத்தை வீடியோவா இந்த பதிவில நான் உங்களுக்கு ஸ்பீச் மூலமாவே பகிரலாம்னு சொல்லி இருக்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற விஷயம் டாபிக் வந்து கிராம சபையின் செய்கடமைகள், அதாவது அரசு ஆணை நிலையின் 152 ஊரக வளர்ச்சித்துறை C1 27/1998 மற்றும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 சட்டப்பிரிவு 3, அதாவது ஜிஓ 152 கிராம சபையோட ஜிஓ 152. இந்த சட்டப்பிரிவுல வந்து ஒரு 9 விஷயங்களா முக்கியமா அதை வந்து விளக்கியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து உங்களோட நான் புரிய முடியுமா அப்படியே நான் ரீட் பண்ணி நான் பண்ணல, எனக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதை உங்களோட பகிர விரும்புகிறேன். அவர் 9 விஷயங்கள், முதல் விஷயம் வந்து கிராமத்தோட வளர்ச்சி திட்டங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கலாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க சொல்றாங்க. மூணாவது விஷயம் வந்து முந்தைய ஆண்டுக்கான அந்த செலவுகள் அந்த விவரங்களுக்கான ஆண்டு அறிக்கை என்னெல்லாம் பண்ணீங்க என்னென்ன நடந்துச்சு அந்த ஆண்டு அறிக்கையை வந்து தயார் பண்ண சொல்றாங்க. நாலாவது விஷயம் வந்து அரசுகிட்ட வந்து அறிவிக்கை வாயிலாக பெறக்கூடிய பிற அலுவலர்களை மேற்கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. அஞ்சாவது விஷயம் வந்து ஊராட்சிகளில் பல்வேறு திட்டங்கள் அரசு கவர்மெண்ட் கொடுக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆடு மாடு கொடுக்கறது, ஒரு வீடுகள் கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு கோழி பண்ண அப்படி சின்ன பண்ணைகள் வைக்கிறது, கோழிகள் கொடுக்கறது, அப்படி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கான திட்ட பயனாளிகளை கிராம ஊராட்சிகள் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், மற்றும் அந்த பயனாளிகள் பெயர்களை கிராம சபையில் வச்சு ஒப்புதல் பெறணும். உங்க வீட்டுக்குள்ளே வச்சோ எங்கே வச்சோ இல்லைங்க, மக்கள் முன்னாடி வச்சு பயனாளிகளை தேர்ந்தெடுத்து மக்கள் முன்னாடி இந்த கிராம சபையில ஒப்புதல் பெறணும். அப்புறம் அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, இப்போ ஒப்புதல் எல்லாம் வாங்கியாச்சு, அடுத்தது கிராம ஊராட்சிகள்ல பல்வேறு திட்டங்கள் நடந்துட்டு இருக்கலாம், அந்த திட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அதை விவாதித்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அடுத்தது நடப்பு ஆண்டுல என்னென்ன பணிகள் நம்ம இன்னும் மேற்கொள்ளலாம் அதை வந்து நம்ம விவாதித்து அதை அப்ரூவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராம வந்து பல்வேறு சமுதாயத்தினர் இருப்பாங்க, அது சமூக நல்லிணக்கத்திற்கு வழிவகை பண்றமான விஷயங்களை பண்ணணும், மற்றும் சமுதாய வளர்ச்சி திட்டத்திற்கு பொதுமக்கள் தாமாக முன் வந்து அவங்களுடைய பணம் இல்லைன்னா உழைப்பு அப்படி கொடுப்பாங்க, அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும், ஊக்குவிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இப்போ மரம் நடுவாங்க, குளத்துக்கரையில் ஏதாவது பணிகள் மேற்கொள்வாங்க, ஊர்ல சில சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அறக்கட்டளையோ இல்லைன்னா தனிநபரோ ஏதாவது பண்றாங்கன்னா நம்ம ஊராட்சியில் வந்து அவங்களுக்கு நல்ல ஊக்குவிப்பு பண்ணலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம ஒரு சில விஷயத்த இன்புட் நம்ம ஊருக்காக கொடுக்குறாங்க, அவங்களை ஊக்குவிப்பு பண்ணணும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நம்முடைய ஊராட்சியினுடைய வரவு செலவு ஆண்டு வரவு செலவுக்கு ஒப்புதல் அளிக்கணும், மற்றும் அந்த அதுல தணிக்கை பண்ணுவாங்க, தணிக்கை பண்ணக்கூடிய குறிப்புகளுக்கான பதிலை கிராம சபை கூட்டத்தில் மக்கள் முன்னாடி வச்சு அந்த தனிக்கு குறிப்புகள் மக்கள் முன்னாடி வச்சு விவாதம் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்திருந்தேன், பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சோசியல் எல்லா நெட்வொர்க்குமே சிஎன்சர் ஜான்சன் என்ற நேம்ல பயணித்து கொண்டு வருகிறேன். என்னுடைய தொடர்பு எண் கீழே இருக்க டிஸ்பிளேல 9500194395. அலுவலக நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, அதாவது 6 மணிக்கு மேல சாயங்காலம் கால் பண்ணுங்க. யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே ஒரே நம்பர் தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். கிராமசபை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோடு இல்லாம மற்றவங்களுக்கும் போகட்டும். இந்த
இந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்து அக்டோபர் ரெண்டுல உங்களுடைய கிராமத்துக்கு நீங்க தேவையான நல திட்டங்களை டிசைன் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு சேட் கணக்க போட்டு இதெல்லாம் நம்ம ஊருக்கு தேவைங்கிறத மக்கள் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் இருந்தா நம்ம ஒரு நல்லா இருக்குங்கிறத அக்டோபர் 2 கிராம சபையில கலந்து கொண்டு உங்களுடைய கிராமத்தை ஒரு மாதிரி வளர்ச்சி அடைந்த ஒரு நல்ல கிராமமாக பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.